அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நியூ புக்ல பார்ட் த்ரீ வந்து நம்ம பார்க்க போறோம். பார்ட் ஒன் அண்ட் டூல வந்து ஃபர்ஸ்ட் லெசனா இருந்த எண்கள் நம்பர்ஸ் அப்படின்ற லெசன் வந்து பார்த்தோம். இப்போ பார்ட் த்ரீல வந்து செகண்ட் லெசனா கொடுத்துருக்க இயற்கணிதம் அல்ஜிப்ரா அப்படின்ற லெசன் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கணிதம் இதோட பேசிக்ஸே வந்து இந்த லெசன்ல தான் கொடுத்துருப்பாங்க, அதனால கண்டிப்பா இந்த லெசன் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட் டூவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கும். நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. இது இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து நைன்த் டென்த் எல்லாம் இருக்க இயற்கணிதம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க என்னோட வீடியோஸ் மட்டுமே பார்த்தாவே போதுமானதான். கண்டிப்பா நீங்க என்னோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இயற்கணிதம் அப்படின்னு லெசன் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல வந்து மொத்தம் 17 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 17 பேஜ்ல வந்து 9 பேஜ்ல தான் நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸாம்ல க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ரிமைனிங் இருக்க 8 பேஜ்ல இருந்து எக்ஸாம்ல க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. தேவையே இல்லாம அந்த 8 பேஜை ரீட் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸாம்ல என்ன எத்தனை பேஜ்ல இருந்து க்வெஸ்சன் கேட்பாங்களோ அது மட்டும் நம்மளுக்கு பார்த்தாவே போதுமானதான். அதனாலதான் சொல்றேன், இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தாவே போதுமானதான் இந்த இயற்கணிதம் அப்படின்ற லெசன்ல வந்து எப்படிப்பட்ட க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த லெசனை பொறுத்தவரை நான் சொல்றது மட்டும் பாருங்க, நீங்க வேற எதையும் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டாம். இந்த இயற்கணிதம் அப்படின்ற லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாறி பத்தி கொடுத்துருக்காங்க. மாறி அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வெவ்வேறு அப்படின்றது, வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடு என்னது மாறின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் ஆர் குவான்டிட்டிஸ் தட் கேன் டேக் எனி வேல்யூ. ஓகே, இப்போ இந்த வேரியபிளை வந்து எப்படி என்ன சிம்பிள்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏபிசிடில இருந்து எக்ஸ் ஒய் ஜெட் வரை இருக்க எல்லா சிம்பிள் வச்சுமே மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்மால் ஆல்பாபெடிக் லெட்டரை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கேபிட்டல் ஆல்பாபெடிக் லெட்டரை வச்சு மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸ்மால் ஆல்பாபெடிக் லெட்டரை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏபிசியில் ஆரம்பிச்சு எக்ஸ் ஒய் ஜெட் வரை இருக்க எல்லா ஆல்பாபெடிக் லெட்டரையுமே வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர் வச்சு மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம டேரக்டா சம் பார்க்கலாம், வேற எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இப்போ பயிற்சி 2.1 எக்ஸசைஸ் வந்து 2.1 இருக்க சம்ஸ் வந்து பார்க்கலாம். கோடிட்டு இடங்களை நிரப்புன்னு சொல்லி 3 questions வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்து கோடிட்டு இடங்களை நிரப்புன்னு சொல்லி 3 questions கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஏபிசி எக்ஸெட்ரா எக்ஸ் ஒய் இஜெட் ஆகிய எழுத்துக்கள் டேஸ் குறிப்பதற்கு பயன்படுதுன்னு கேக்குறாங்க. மாறிகள் குறிப்பதற்கு பயன்படுது. இங்கிலீஷ்ல வந்து வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ் வந்து குறிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, ஒரு மாறி என்பது டேஷ் எண் மதிப்பை பெற்றிருக்கும் கேட்டிருக்காங்க. வெவ்வேறு எண் மதிப்பை பெற்றிருக்கும், டிஃபரண்ட் வேல்யூஸ். தமிழ் மீடியம் புக்ல வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்துக்கோங்க. ஒரு மாறி என்பது டேஷ் எண் மதிப்பை பெற்றிருக்காதுன்னு சொல்லி நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்காங்க, அது பெற்றிருக்கும்னு வரும், க்வெஸ்சன் வந்து தப்பா இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு மாறி என்பது வெவ்வேறு எண் மதிப்பை பெற்றிருக்கும், அங்க பெற்றிருக்காது கொடுத்திருக்காங்க, அந்த இடத்துல மாத்திக்கோங்க, ஸ்கூல் புக்ல நீங்க பாக்குறதா இருந்தா. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒரு நீல் இருக்கையில் 5 மாணவர்கள் அமர்ந்துள்ளனர், n நீல் இருக்கையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை n இன்டு 5, இங்கு டேஷ் என்பது மாறி ஆகும்னு கேட்டிருக்காங்க. n அப்படிங்கறதா மாறி. இதுல வந்து எது வந்து வேரியபிள்னு கேட்டிருக்காங்க, அதுல வந்து n அப்படின்றது வேரியபிள். ஏன் சொல்லிருக்கேன் வேரியபிள்ஸ் அப்படின்னா, ஏபிசியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட் வரை இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க n அப்படின்றது என்னது, வேரியபிள்ஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லி ஒரு 3 questions வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல ஒரு ஒரு வந்து பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ஒரு பென்சில் கொடுத்தா அந்த பென்சிலோட மொத்த நீளம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் இங்க இருந்து இங்க வரையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பென்சில வந்து 2 பாகமா பிரிச்சிருக்காங்க, ஒன்னு வந்து ஏ ஒன்னு வந்து பின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த ஏட லென்த் வந்து ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேல்யூ கொடுக்கல, ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பியோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவங்க லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, பியின் பகுதி நீளம் வந்து ஏ -6 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம இதோட ஆன்சர் என்னது, 6 - a அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்றத சொல்றேன் பாருங்க, டோட்டல் இந்த பென்சிலோட மொத்த லென்த் என்ன 6, அதுல இருந்து என்ன பண்ணும், அந்த குட்டி லென்த்தை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க அந்த பியோட வேல்யூ கிடைச்சிருமா, அதுதான். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 6 - a பதிலா a - 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தானது தப்பு தானே, அதனாலதான் இது வந்து இந்த க்வெஸ்சன் வந்து தவறு, ஃபால்ஸ். இந்த க்வெஸ்சன் வந்து
தெளிவா அப்படித்தான் பாருங்க. என்னோட சொல்றேன், ஒரு பென்சிலோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, அது டோட்டலா வந்து 6 சென்டிமீட்டர். அது ரெண்டு பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிக்காங்க, ஒன்னு வந்து ஏ, ஒன்னு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ஏட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவங்க இந்த பி ஓட வேல்யூ வேணாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பியோட எவ்வளவு லென்த் இருக்கு, பி வந்து எவ்வளவு லென்த் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் வந்து எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். இதுல இருந்து இந்த ஏ மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க இந்த பி கிடைச்சிருமா, அதான் வந்து 6 மைனஸ் ஏன்னு வரணும். ஆனா அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் 6 சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து என்னது, ஃபால்ஸ் தானே. அப்ப இதோட ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஆப்பிளின் விலை எக்ஸ் மற்றும் பனானாவின் விலை வந்து 5 எனில் பழங்களின் மொத்த விலை வந்து எக்ஸ் பிளஸ் 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட விலை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட விலை வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாழைப்பழத்தோட விலை வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ பழங்களோட மொத்த விலைன்னு கேட்டுருக்காங்க. அப்ப ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா கிடைச்சிருமா, அப்ப ரெண்டு ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு வரும். கரெக்டா அவங்க வந்து என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸ் பிளஸ் 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதனால இது சரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஓர் அணியில் 11 வீரர்கள் பங்கேற்கிறார்கள் எனில் கியூ அணிகளில் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கை 11+2 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஓர் அணியில எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க, 11 வீரர்கள் இருக்காங்க. அப்போ கியூ அணில எத்தனை வீரர்களுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இப்போ இந்த கியூவையும் இந்த 11 மட்டிலே பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப கியூ 11 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 11+Q கொடுத்துருக்காங்க, பிளஸ் வந்து நடுவில் வந்திருக்கு. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அப்ப இது வந்து என்னது, ஃபால்ஸ் தானே. ஆன்சர் வந்து நம்மளுக்கு கியூ 11 வந்துருக்கணும், இல்லைன்னா 11Q அப்படின்னு வந்துருக்கணும். நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துருக்கணும், 11Q அப்படின்னு வந்துருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 11+Q சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட ஆன்சர் என்னது, தவறு. இன்னொரு சொல்றேன், தெளிவா புரியுதான்னு பாருங்க. ஒரு அணில வந்து 11 வீரர்கள் இருக்காங்க, அவங்க கியூ அணில எத்தனை வீரர்கள் கேட்பாங்க. ஒரு அணில 11 வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா கியூ அணில எத்தனை வீரர்கள். அப்போ அந்த கியூவை இந்த 11 மட்டும் பண்ண ஆன்சர் வந்து கிடைச்சிடும், 11Q ஆன்சர் வந்துருக்கணும். ஆனா அவங்க கொடுக்கறது வந்து 11+Q கொடுத்துருக்காங்க, அப்ப ஆன்சர் வந்து தப்பு. இந்த கியூ வச்சுக்காம இல்லைன்னா ஒரு 5 வச்சுக்கோங்க. ஒரு அணில 11 வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா 5 அணில எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த 5 11 மட்டும் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இங்க இங்க என்ன கியூன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த 3 கொஸ்டின் தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயிற்சி வந்து 2.1 கொடுத்துருக்கேன். 3 and 4 வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. 3rd கொஸ்டின் 4th கொஸ்டின் நம்மளுக்கு தேவையில்லை. 5th கொஸ்டின் தான் முக்கியம். 5th கொஸ்டின் பாருங்க, ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்பில் உள்ள மாணவர்களை ஒரு குழுவிற்கு 5 மாணவர்கள் வீதம் அமைத்தால் பி குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியர் என்ன பண்றாரு, தனது வகுப்பில் உள்ள மாணவர்களை ஒரு குழுவிற்கு 5 பேர், ஒரு குழுவிற்கு 5 பேர்னு சொல்லி அமைக்கிறாங்க அப்படின்னா பி குழுவுக்கு எத்தனை மாணவர்கள் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம், 5P, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பார்த்தாலும் அதே மாதிரிதான் இதுவும். இதுக்கு முன்னாடி சம்பாத்த மாதிரிதான், ஒரு குழுவுக்கு 5 மாணவர்கள் வீதம் அமைச்சாங்க அப்படின்னா பி குழுவுக்கு எத்தனை மாணவர்கள், அந்த 5 பி மட்டும் பண்ணிட்டா இதான் வந்து ஆன்சர். அப்ப இதோட ஆன்சர் என்னது, 5P. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க, அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன், அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா, கேட்டிருக்காங்களா. இப்ப அறிவழகன் அவர் தந்தையை விட எவ்வளவு வயது இளையவன், 30 வயது இளையவன். இங்க தந்தைன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து அறிவழகன், அறிவழகன் யாரு, இவரோட பையன். ஓகே, இவர் வந்து என் அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எக்ஸ் ஒய் ஜெட் என்ன வேணா அசியூம் பண்ணிக்கோங்க, நான் என்ன சொல்லி அசியூம் பண்ணிருக்கேன். தந்தை வந்து என் வயது அப்படின்னா இவரை விட என்ன பண்ணுவோம், தந்தை விட அறிவழகன் வந்து என்னது, 30 வயசு சின்ன பையனா. அப்போ இதுல இருந்து 30 மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிரும், அறிவழகனோட வயது கிடைச்சிருமா. அப்போ இதோட ஆன்சர் என்னது, N-30 தான் ஆன்சர். ஏன்னா அவங்க அறிவழகனோட வயது கேட்டிருக்காங்க, அறிவழகனோட வயது கேட்டிருக்கனால ஆன்சர் வந்து N-30. இன்னொரு டைம் சொன்னே தெளிவா புரியுதான்னு பாத்துக்கோங்க, ஏன்னா ஏஜ் ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு வந்து புரியாது. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளைவன் சொல்லிப்பாங்க. அறிவழகன் தந்தையோட வயது வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட -30 பண்ணீங்க அப்படின்னா அவரோட பையன் வயது கிடைச்சிருமா, அதான் இங்க போட்டிருக்கோம். உங்களோட பையன் வயதான் கேட்டிருக்காங்க, N-30 தான் ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்க, யூ என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, யூவின் அடுத்த பெரிய இரட்டைப்படை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த உள்ள இரட்டைப்படை என்ன வரும், இந்த யூவோட +2 பண்ணணும் என்ன வரும், அடுத்த இரட்டைப்படையன்னு கிடைச்சிரும். ஒற்றைப்படை என்னன்னா 1 ஆட் பண்ணிருப்போம், இரட்டைப்படை என்னன்னு சொல்லிக்கிறனால 2 வந்து ஆட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் 2nd கொஸ்டின் பாருங்க, யூவின் முந்தைய சிறிய இரட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க சிறிய இரட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யூ -2, இதுக்கு முன்னாடி உள்ளதுனால -2 பண்ணிக்கிறோம், இதுக்கு அப்புறம் அப்படின்னா +2 பண்ணுவோம். இதே ஒற்றைப்படை என்ன +1 -1 பண்ணிருப்போம், இங்க வந்து இரட்டைப்படை என்ன அப்படின்னால +2 -2 பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் பாருங்க, மாறி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ரெண்டு மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது. ரெண்டாவது வந்து நிலையான மதிப்பை கொண்டது. வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. எட்டு மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது. இதோட ஆன்சர் என்னது? வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியதான் இதோட ஆன்சர். ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்க, 6y என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான் எல்லா க்வெஸ்சனுமே இருக்கு, பாத்துக்கோங்க. 6y என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 பிளஸ் ஒய், 6 மைனஸ் ஒய், 6 பெருக்கல் ஒய், 6 டிவைடட் பை ஒய்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன? 6 பெருக்கல் ஒய். ஏன்னா 6 ஒய் வந்து எப்படி எழுதலாம்? 6 பெருக்கல் ஒய் அப்படின்னு கூட எழுதலாம். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பத்தாவது க்வெஸ்சன் பாருங்க, ராதாவின் தற்போதைய வயது எக்ஸ், நாலு ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராதாவோட தற்போதைய வயது என்ன? எக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. தற்போதைய இப்போ வந்து எக்ஸ், நாலு ஆண்டுகளுக்கு முன். மூணுனா எப்போதும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் ஃபோர். மூணுனா யாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் பண்ணணும். பின் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். நல்லா யாபகம் வச்சுக்கோங்க. மூணு அப்படின்னா மைனஸ் பண்ணணும், பின் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். நாலு ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய வயது என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஃபோர். இதான் வந்து இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் என்னது? எக்ஸ் மைனஸ் ஃபோர். நெக்ஸ்ட் பதினொன்றாவது க்வெஸ்சன் பாருங்க, W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வாரம் இருக்கு மொத்தம்? W வாரங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? ஏழு நாள். அப்ப ஏழால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இதை வந்து ஏழால மல்டிப்ளை பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்னது? 7W. இதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பன்னெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, ஒரு வந்து ரவுண்ட் கொடுத்துருக்காங்களா, இப்படி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதுல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வட்டத்துல இருக்க எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ இதை வந்து 2, 4, 7, 11, 16, எக்ஸட்ரா அடுத்து லாஸ்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி ஒரு ஆர்டரா எழுதுங்க. 2, 4, 7, 11, 16 இருக்கா? இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 2. இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 3. இந்த ஏழை நாளை மைனஸ் பண்ணா 3 வரும். நெக்ஸ்ட் இதை இதே மைனஸ் பண்ணுங்க. 11 ஏழு போச்சுன்னா வரும், 4 வரும். நெக்ஸ்ட் 16 11 போச்சுன்னா மீதி 5 வரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? 6 தானே வரணும். ஏன்னா 2, 3, 4, 5, 6 அப்படி ஆர்டரா வரணும். அப்ப இதோட 6 ஆட் பண்ண வரும், 22 வந்துடும். அப்ப ஆன்சர் என்னது? 22 தான் ஆன்சர். தெளிவா புரியுதான்னு பாருங்க. இது நீங்களா ஒரு ஆர்டர் எழுதுங்க, கொடுத்துட்டு 2, 4, 7, 11, 6 அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ரெண்டாவது மைனஸ் பண்ணுங்க, ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி பாருங்க. ஏதோ மைனஸ் பண்ணுங்க. இதுல வந்து மைனஸ் பிளஸ் எல்லாம் ஒன்னும் யோசிக்காதீங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா மைனஸ் 2 தானே வரும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த 4 இருந்து 2 போச்சுன்னா 2 வரும். நெக்ஸ்ட் 7 இருந்து 4 போச்சுன்னா 3, 11 இருந்து 7 போச்சுன்னா 4, 16 இருந்து 11 போச்சுன்னா 5. அப்போ எக்ஸ் இருந்து 16 போச்சுன்னா இங்க 6 வரணும். எக்ஸ் அப்படின்ற வேல்யூ என்ன வேல்யூவா இருந்தா நம்மளுக்கு வந்து 6 வரும். 22 இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு 6 வரும். இப்போ 22 இருந்து 16 மைனஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வரும்? 6 வந்துருமா? ஏன் இந்த 6 தட்டில் வருது? 2, 3, 4, 5 ஆர்டரா இருக்கு. அப்போ 5 அப்புறம் அடுத்த வேல்யூனா 6 தான் வரணும். இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 வரும். 22 போட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து 6 வரும். அப்ப ஆன்சர் என்னது? 22. பயிற்சி 2.1 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இயற்கணித கூற்றுகளை வாக்கியங்களாக மாற்றுதல் அப்படின்னு ஒரு டேபிளும், இன்னொன்று என்ன அப்படின்னா வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு டேபிளை பற்றி பார்க்கலாம். இயற்கணிதத்தோட பேசிக்ஸே வந்து இந்த ரெண்டு டேபிளில் தான் இருக்குது. இதை பற்றி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து 9th 10th வந்து இந்த எம்ஐ விட 14 அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்மொழி கூற்றாக தான் கொடுத்துட்டு இயற்கணித கூற்றாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். எம்ஐ விட 14 அதிகம் அப்படின்னா m+14 அப்படின்னு நம்ம எழுத தெரியணும். அதோட பேசிக் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இயற்கணித கூற்றை வந்து எப்படி வாய்மொழி கூற்றாக மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, m+14 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எம்ஐ விட 14 அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வாய்மொழி கூற்று எப்படி எழுதலாம்? எம்ஐ விட 14 அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம்? இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கனால இங்கே வந்து அதிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்துருக்காங்களா, எக்ஸிலிருந்து 6 குறைத்தல். குறைத்தல் ஏன் போடுறாங்க? இங்கே மைனஸ் இருக்கனால எக்ஸிலிருந்து 6 குறைத்தல். நெக்ஸ்ட் பாருங்க, 3y அல்லது 3 பெருக்கல் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். 3y-னாலும் 3 பெருக்கல் ஒய்னாலும் சேம் தான். அது எப்படி எழுதலாம்? 3 மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன் எழுதலாம். ஏன் 3 மற்றும் ஒய் பெருக்கல் பலன் எழுதலாம்? நடுவில் வந்து பெருக்கல் தானே இருக்கிறதுனால பெருக்கல் பலன் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 5 வகுத்தல் இஜெட் அல்லது 5 டிவைடட் பை இஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி எழுதலாம் வாய்மொழி கூற்றா? 5 இஜெட்டால் வகுக்க அப்படின்னு எழுதலாம். 5 வந்து இஜெட்டால் வகுக்க அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க,
2p minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ p இன் ரெண்டு மடங்கில் ஐந்து குறைவு. p பக்கத்துல நறுக்கு 2 இருக்கா, அப்ப p யோட ரெண்டு மடங்கில் இருந்து ஐந்து குறைவு. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்த பி பக்கத்துல 3 இருந்துச்சு அப்படின்னா பி இன் மூணு மடங்கில் இருந்து ஐந்து குறைவு எழுதிருப்போம். இங்க வந்து ரெண்டு இருக்குன்னா ரெண்டு மடங்கில் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, இந்த குறைவு ஏன் போறோம், அந்த மைனஸ் இருக்கனால, டூ பி மைனஸ் ஃபைவ் இருக்கனால மைனஸ் இருக்கனால இங்க வந்து குறைவுன்னு போடுறோம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, கன்வெர்ட்டிங் அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எம் பிளஸ் 14 இருக்கா. இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட் எப்படி மாத்துறாங்க, 14 மோர் தென் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 வந்து மோர் தென் எம் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 6. எக்ஸ் வந்து ரெடியூஸ்டு பை 6, மைனஸ் இருக்கனால ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து மோர் தென் ஏன் கொடுத்தோம், பிளஸ் கொடுத்ததுனால மோர் தென் அப்படின்னு கொடுத்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, 3y இல்லது அல்லது 3 பெருக்கல் ஒய்னு கொடுத்துருக்காங்களா, ப்ராடக்ட் ஆஃப் 3 அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மல்டிபிளிகேஷன் இங்கிலீஷ்னா ப்ராடக்ட் தானே சொல்லுவோம், அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 3 அண்ட் ஒய். நெக்ஸ்ட் 5 வகுத்தல் இஜெட் அல்லது 5 டிவைட் பை இஜெட் எப்படி எழுதலாம், 5 டிவைட் பை இஜெட் அப்படின்னு டேட்டா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2p மைனஸ் 5 இருக்கா, 5 less 2, 2 டைம்ஸ் ஆஃப் பி. பார்த்துக்கோங்க, 5 less 2, 2 டைம்ஸ் ஆஃப் பி. நெக்ஸ்ட் அடுத்த டேபிள் பார்க்கலாம். வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றுதல். இப்போ வாய்மொழி கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் உடன் 21 அதிகரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இயற்கணித கூற்று என்னது, எக்ஸ் பிளஸ் 21 அதிகரிக்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோமா, அப்போ எக்ஸ் உடன் 21 அதிகரிக்கணும் கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸ் பிளஸ் 21. நெக்ஸ்ட் பாருங்க, ஏயிலிருந்து 7 நீக்குதல், நீக்குதல்னா மைனஸ், அப்போ ஏயிலிருந்து என்ன பண்ணுறாங்க, மைனஸ் நீக்கணும், அப்போ மைனஸ் 7 போடுறாங்க, ஏ மைனஸ் 7 அப்படின்னு போடுறாங்க. பி இன் இரு மடங்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ மடங்கு என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே மட்டும் பண்ணிப்போமா, பியோட ரெண்டு மடங்கு அப்போ 2p போடுவோம். இதே மூணு மடங்கா இருந்தால் 3p அப்படின்னு போட்டிருப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்க, 10 எம்மால் வகுக்குன்னு கொடுத்துருக்காங்க, 10 எம்மால் வகுக்கு, அப்போ 10 டிவைடட் பை எம் அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த்து 7 மற்றும் ஒயின் பெருக்கல் பலனை 2 வகுக்குன்னு கொடுத்துருக்காங்க. 7 மற்றும் ஒயின் பெருக்கல் பலன், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதை மட்டும் பாருங்க, 7 மற்றும் ஒய்யா அதோட பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க, அப்போனா 7y அப்படின்னு வரும். வகுக்குன்னு கொடுத்துருக்காங்க, டிவைட் போடுறோம், எதால் வகுக்குறாங்க, 2 வகுக்குறாங்க, அப்போ 7y டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறோம். இதெல்லாம் முக்கியம், இதை யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி வந்து பயிற்சி சமெலாம் பார்ப்போம், அதனால இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்லேயும் பார்த்துடலாம். வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அல்ஜிப்ராய்க் ஸ்டேட்மெண்ட்டை மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், எஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸ் பிளஸ் 21 இன்க்ரீஸ் என்னானோ அதிக பகுதா, அப்போ பிளஸ் போடுவோம், எக்ஸ் பிளஸ் 21. நெக்ஸ்ட்டு 7 இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஏ, அப்போ ஏ மைனஸ் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டுவைஸ் ஆஃப் பினா 2p, இதெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 10 டிவைடட் பை எம்னு கொடுத்துருக்காங்க, 10 என்ன பண்ணுறாங்க, எம்மால் டிவைட் பண்ணுறாங்க, அதான் 10 வகுத்தல் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் 7 அண்ட் ஒய் இஸ் டிவைடட், இந்த ப்ராடக்ட் ஆஃப் 7 அண்ட் ஒய் இஸ் டிவைட் பை 2னு கொடுத்துருக்காங்க. 7 இன்ட்டு ஒய்யை வந்து என்ன பண்ணோம், 2 டிவைட் பண்ணுவோம், அதான் 7y டிவைட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இனிமேல் இதை பேஸ் பண்ணி சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.2 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 2.2 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்க, அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது பி, முகிலன் அதியனை விட 6 மூத்தவன் என்பதை இயற்கணித கூற்றாக எழுதுக. அதியனின் வயது 20 எனில் முகிலனின் வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகிலன் மற்றும் அதியன் மற்றும் முகிலன் ரெண்டு பேரும் யாரு, உடன் பிறந்தவர்கள். அதியனோட வயது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முகிலன் வந்து அதியனை விட கம்பேர் பண்ணும்போது யாரு, 6 மூத்தவன் சொல்லியிருக்காங்க. 6 மூத்தவன் என்ன பண்ணுவோம், இதை கம்பேர் பண்ணது இவன் யாரு, 6 மூத்தவன், அப்போ பிளஸ் 6 பண்ணுவோமா, மூத்தவன் அப்படின்னா பிளஸ் 6 பண்ணுவோம், இளையவன் அப்படின்னா மைனஸ் 6 பண்ணிருப்போம், இவன் மூத்தவன் அப்படின்னால பிளஸ் 6 பண்ணிருப்போம். அது ஒரு இயற்கணித கூட்டாளர் சொல்லிருக்காங்க, இப்ப இது இயற்கணித கூட்டு தானே, இன்ன வரையும் பார்த்தா இயற்கணித கூற்றை பத்தி பார்த்தாலும் அதை வச்சு தான் இப்ப இந்த சம் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதியனோட வயது வந்து 20 கொடுத்துருக்காங்க. அதியனோட வயது என்ன, 20 கொடுத்துருக்காங்க. அந்த பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 20 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப கொண்டு போய் இதை சப்ஸ்டி பண்ணுங்க, 20 பிளஸ் 6 சப்ஷு பண்ணானா வந்து 26 அப்படின்னு வருது. முகிலோட வயதான் கேட்டிருக்காங்க, முகிலனோட வயது என்ன, 26. இன்னொரு டைம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டைம் சொல்கிறேன், ரெண்டு பேர் வந்து இருக்காங்க, அதியன் முகிலன் ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க. அதியனோட வயது வந்து பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகிலனோட வயது வந்து அதியனை விட கம்பேர் பண்ணும்போது 6 மூத்தவன்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து அதியன் வந்து
சாரி முகிலன் வந்து ஆதியனை விட 6 வயது மூத்தவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க பி பிளஸ் சிக்ஸ் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இயற்கணித கூற்றாளர் சொல்லியிருக்காங்க. இயற்கணித கூற்று என்னது, பி பிளஸ் சிக்ஸ் அப்படிங்கிறத இயற்கணித கூற்று. நெக்ஸ்ட் அதியனோட வயது என்ன 20 கொடுத்துட்டாங்க, அந்த பியோட வேல்யூ என்ன 20 சொல்லி கொடுத்துட்டாங்க. முகிலோட வயது என்னன்னு கேட்கறாங்க, அந்த பி இருக்க வேல்யூ என்ன 20 சப்ஸ்டிட் பண்ணும், அந்த பியோட வேல்யூ வந்து 20 சப்ஸ்டிட் பண்ணா முகிலோட வயது கிடைச்சிச்சு. முகிலோட வயது என்ன 26. ஓகே பயிற்சி சம் பார்க்கலாம். அவ்வளவுதான், எக்ஸாம்பிள் சம் வந்து ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தாச்சு. இப்போ பயிற்சி சம் பார்க்கலாம். பயிற்சி 2.2 இருக்க சம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புன்னு சொல்லி ஒரு 5 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எஃப்ல இருந்து 5 குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதுவோம், எஃப்ல இருந்து என்ன பண்ணும், 5 குறைக்கணும். எஃப் எழுதிட்டு -5 பண்ணணும், குறைக்கணும்னு என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோமா, அதான் -5 அப்படின்னு போட்டாச்சு. அப்ப இதோட ஆன்சர் என்னது, F-5 தான் இதோட ஆன்சர். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, SI 5 வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்றுனா கேட்டிருக்காங்க. எஸ்ஐ என்ன பண்றாங்க, 5 வகுக்கிறாங்க, அப்போ டிவைடட் பை 5. நீங்க வாட்டில சில பேர் வந்து 5/S போட்டாதீங்க, ஆன்சர் வந்து தப்பா வந்துடும். மேலதான் எஸ் வரும், கீழேதான் வந்து 5 வரும். எஸ்ஐ வந்து எதால வகுக்கிறாங்க, 5 வகுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd க்வெஸ்சன் பாருங்க, 2m-10 என்பதற்கான வாய்மொழி கூற்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2m-10 இதை எப்படி எழுதலாம், எம்மோட இரு மடங்கில் 10 குறைக்கணும். எம்மோட இரு மடங்கில் 10 குறைக்க, நான் வந்து 2 மடங்குல இங்கே 10 குறைக்க. இதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு, இது எழுதுறதெல்லாம் இப்போ எழுதுறது எல்லாமே. நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க, தற்போது ஏயின் வயது என் எனில், 7 முன்பு ஏயின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து ஏவோட வயது என்ன என்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவோட வயது வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7 முன்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்பு என்ன சொல்லிக்கேன், எப்போதும் மைனஸ் போட சொல்லிக்கணும், -7 பின்பு அப்படின்னா +7 போட்டிருப்போம். அப்போ இதோட ஆன்சர் என்னது, N-7 இதோட ஆன்சர். தெளிவா புரியுதான்னு பாருங்க. தற்போது ஏவோட வயது என்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏழு வருடங்களுக்கு முன்னாடி என்ன வயதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 7 வருஷம் அதுக்கு முன்னாடி தானே, அப்போ மைனஸ் பண்ணும், அப்போ -7 அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் 5th க்வெஸ்சன் பாருங்க, P-5 ஆனது 12 எனில், P-5 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 எனில் பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம், பி இந்த சைடு வச்சுட்டு 12, இந்த -5 இங்கிட்டு வரும்போது +5 மாறிமா, ரெண்டே ஆட் பண்ணா 17. பியோட வேல்யூ என்னது, 17. அப்ப இதோட ஆன்சர் என்னது, 17. ஓகே 2nd க்வெஸ்சன் பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதில் பாருங்க, சியின் 3 விட 10 அதிகம் எனும் கூற்று 3C+13 குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சியோட 3 சியோட 3 பக்கத்துல போடுவோம், மடங்குனாவே பக்கத்துல போடுவோம். சியோட 3 விட 10 அதிகம்னு கொடுத்துருக்காங்க, +10 போட்டிருப்போம். இதே குறைவுனா மைனஸ் போட்டிருப்போம். 10 அதிகம்னு கொடுத்துருக்காங்கனால +10 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட கூற்று வந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3C+13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 வந்திருக்க பதிலா 13 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, இதோட ஆன்சர் வந்து என்னது, தப்பு. க்வெஸ்சன் வந்து தப்பா இருக்கு, க்வெஸ்சன் என்ன இருக்கு, 3C+13 அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து தப்பு, நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கணும், இதான் வந்து ஆன்சரா வந்திருக்கணும். அவங்க இது கொடுத்துருக்கனால இந்த க்வெஸ்சன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் 2nd க்வெஸ்சன் பாருங்க, 10 அரிசி பைகளின் விலை வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. 10 அரிசி பைகளோட விலை என்ன கொடுத்துருக்காங்க, டீன்னு கொடுத்துருக்காங்க. 1 அரிசி பையனோட விலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T/10 கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ரைட் தான். இப்ப எப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் நினைச்சுக்காங்க, 10 அரிசி பையோட விலை வந்து 1000 நினைச்சுக்காங்க. அந்த டீக்கு பதிலாக 1000 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1 அரிசி பையன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த 1000 ரூபாயோட இந்த 10 வந்து டிவைட் பண்ணுவோமா, அதே மாதிரிதான். இங்க வந்து 10 அரிசி பையோட விலை வந்து டீ அப்படின்னா, 1 அரிசி பை அப்படின்னா T/10 அப்படின்னு போடுவோம். நீங்க வந்து 10/T எல்லாம் போட்டுறாதீங்க, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது. 10 அரிசி பையோட விலை வந்து 1000 நீங்க எல்லாம் அசைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 1 அரிசி பைக்கு என்ன பண்ணுவோம், இந்த 1000 வந்து இந்த 10 டிவைட் பண்ணுவோம், அதே மாதிரிதான் இந்த டீயை வந்து இந்த 10 டிவைட் பண்றோம். நீங்க வந்து மாத்தி 10/Tன்னு சொல்லி ஆப்ஷன்ல போட்டுறாதீங்க. இங்க கரெக்டா ஆன்சர் வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, T/10 தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ரைட்டு, ட்ரூ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 3rd க்வெஸ்சன் பாருங்க,
எக்ஸை மூணால் வகுத்தல், எக்ஸை வந்து மூணால வகுக்கிறாங்க. அதுக்கடுத்து மூணை எக்ஸால் வகுத்தல் எனும் இரு கூற்றுகளும் சமம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸை வந்து மூணால் வகுக்கிறதும் மூணை வந்து எக்ஸால் வகுக்கிறதும் சமமானு கேட்டிருக்காங்க. சமம் கிடையாது, அங்க சமம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, சமம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சமம் கிடையாதுனால ஆன்சர் வந்து என்னது, தவறு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. கியூ மற்றும் 20 பெருக்கல் பலன் வந்து 22 சொல்லி கொடுத்திருக்காங்க. கியூ மற்றும் 20 பெருக்கல் பலன், பெருக்கல் என்ன பண்ணுவோம், இன்ட் தானே போடுவோம், இன்ட் 20. இது கொடுத்தாலும் ஒண்ணுதான், ஓகேதான். 20Q சொன்னாலும் ஒண்ணு தானே, எப்படி வேணா எழுதலாம். அப்ப இதோட ஆன்சர் என்னது, ரைட் தான். கியூ மற்றும் 20 பெருக்கல் பலனா, பெருக்கல் தான் போடுவோம். நடுவில் வந்து என்ன, 20Q தானே இருக்கு. அப்ப இது நடுவில் வந்து பெருக்கல் தானே இருக்கு. அப்ப இது ஆன்சர் வந்து ரைட்டு தான், 20Q. இது வந்து ஆன்சர் ரைட்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. ஒய்யின் 7 மடங்கிலிருந்து 7 குறைத்தல் என்பது 7-7y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7-7y கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப சால்வ் பண்ணோம். ஒய்யோட 7 மடங்கு, ஒய்யோட 7 மடங்கிலிருந்து 7 குறைத்தல், 7 குறைக்கணும். இப்படிதான் எழுதணுமே தவிர இப்படி எழுதக்கூடாது. ஆனா அவங்க நம்மளுக்கு இப்படி எழுதாதான் ரைட்டு, ஆனா அவங்க இப்படி கொடுத்துருக்காங்களா. அப்ப இதோட ஆன்சர் என்னது, ஃபால்ஸ் தான் ரைட்டு. ஃபால்ஸ் தான் இதோட ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும், ஆனா இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியுதாங்களா, தெரியுதா பாருங்க. 7-7y அப்படின்னாலும் 7y-7 அப்படினாலும் சேம் கிடையாது. இதுவும் தனி, இது தனி. இதோட வேல்யூ வந்து வேற வரும், இதோட வேல்யூ வந்து வேற வரும். இதை சால்வ் பண்ணாலும் வேற ஆன்சர் வரும், இதை சால்வ் பண்ணாலும் வேற ஆன்சர் வரும். அதனால இது ரெண்டும் சமம் கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து 7y-7 அந்த ஒய்யின் 7 மடங்கிலிருந்து 7 குறைத்தல் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து 7y-7 தான் வந்திருக்கணும். அவங்க வந்து 7-7y சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். மூணாவது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து மொத்தம் 5 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, 100 டிஏ கூட்டுகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், 100 என்ன பண்ணணும், டிஏ கூட்டணும். இதான் வந்து இதோட ஆன்சர், கூட்டுகள்னா கூட்டிட்டோம் அவ்வளவுதான். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, கியூவின் 4 மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. 4 மடங்குனா 4Q போடுவோமா, அவ்வளவுதான். கியூவோட 4 மடங்கு அப்படின்னா 4 மல்டிப்ளை பண்ணிப்போம். இதான் வந்து ரெண்டாவது சமக்கான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க, 8 ஒய்யை குறைக்கணும் கொடுத்துருக்காங்க. 8 என்ன பண்ணுவோம், ஒய்யை குறைக்கணும். குறைக்கணும் என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோமா, மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாருங்க, எக்ஸின் 2 மடங்குடன் 56 கூட்டுகள்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட 2 மடங்கு, 2 மடங்குனா 2 மட்டும் படிப்போமா. எக்ஸின் 2 மடங்குடன் எத்தனை கூட்டணும், 56 கூட சொல்லியிருக்காங்க, பிளஸ் 56. நெக்ஸ்ட் அஞ்சாவது சம் பாருங்க, ஒய்யின் 9 மடங்கிலிருந்து 4 குறைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட 9 மடங்கு, அப்ப 9 9 மட்டும் பண்ணிப்போம். அந்த ஒய்யின் 9 மடங்கிலிருந்து 4 குறைக்கணும் கொடுத்துருக்காங்க. குறைக்கணும் மைனஸா, மைனஸ் 4. அப்போ மூணாம் சமக்கான ஆன்சர் என்னது, 100+T 4Q 8-Y 2X+56 9-9Y-4. இதான் வந்து இதோட ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, x/3 சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுக்கு எப்படி சொல்லுவோம், இதை வந்து எக்ஸை வந்து என்ன பண்ணும், 3 வகுக்கணுமா, எக்ஸை வந்து 3 வகுக்க. இதான் வந்து இதோட வாய்மொழி கூற்று. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, 5n-12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ எண்ணின் 5 மடங்குல வந்து 12 குறைக்கணும். எண்ணின் 5 மடங்கில் 12 குறை, அப்படிதான் குறைக்க அப்படின்னு எழுதிக்கோங்க. எண்ணின் 5 மடங்கிலிருந்து 12 குறைக்க. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, 11+10x அப்படின்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க 11 வச்சு பார்க்க கூடாது, இந்த மடங்கு இருக்குல்ல இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எக்ஸின் 10 மடங்கிலிருந்து 11 கூட்ட, எக்ஸோட 10 மடங்கிலிருந்து 11 கூட்ட. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, 70s 70 மற்றும் எஸ் இன் பெருக்கல் பலன், இதான் வந்து இதுக்கான வாய்மொழி கூற்று. 70 மற்றும் எஸ்ஸோட பெருக்கல் பலன், நடுவில் என்ன பெருக்கல் குறி தானே இருக்கானால பெருக்கல் பலன் போட்டிருக்கோம். 70 மற்றும் எஸ்ஸோட பெருக்கல் பலன். அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்க, ஆசிரியர் 2 ஓர் எண்ணை விட 8 என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றுகளாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி 8+X எனவும் மாறன் 8X எனவும் எழுதினார். யாருடைய விடை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஆசிரியர் என்ன கேட்கிறாங்க, 2 ஓர் எண்ணை விட 8 கொடுத்துருக்காங்க. அதிகம் என்ன பிளஸ் பண்ணிப்போமா, ஒரு எண்ணை விட 8 கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் ஆன்சர் பண்றாங்க, ஒருத்தர் வந்து 8+X ஆன்சர் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து 8X ஆன்சர் பண்றாங்க. இது ஒன்றும் சேம் தானே. அப்ப ஆன்சர் என்னது, இதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எயிட் எக்ஸ் அப்படின்னு வராது, நடுவில் வந்து பிளஸ் தான் வரும். நீங்க வந்து எக்ஸ் பிளஸ் எயிட் எழுதினா ரைட் ஆன்சர் தான், எயிட் பிளஸ் எக்ஸ் எழுதினா ரைட் ஆன்சர் தான். அவங்களோட ஆன்சர் என்னது, எயிட் பிளஸ் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வெற்றியோட ஆன்சர் தான் ரைட்டு. ஆறாவது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்குன்னு சொல்லி ஒரு மூணு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணின் மதிப்பு மூணுன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட மதிப்பு மூணு எண்ணில் என் பிளஸ் டென்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என் பிளஸ் டென்னோட மதிப்பு ரொம்ப ரொம்ப எல்லாமே சிம்பிள் தான். அப்போ என்னோட வேல்யூ த்ரீன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், தேர்ட்டின் அப்படின்னு வரும். இதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஏழாவது, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இது வந்து செகண்ட் கொஸ்டினா இருக்குது, இப்போ பார்க்க போகிறோம். ஜி ஆனது முந்நூறு எண்ணில், ஜிங்கிறது வேல்யூ என்ன, 300 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜி மைனஸ் ஒன் மற்றும் ஜி பிளஸ் ஒன்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜி மைனஸ் ஒன்னோட மதிப்பு என்ன, இந்த 300 இருந்து மைனஸ் ஒன் பண்ணுவோமா, மைனஸ் ஒன் பண்ணா 299 கிடைக்கும். அப்போ ஜி மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 299. நெக்ஸ்ட் ஜி பிளஸ் ஒன்னோட வேல்யூ கேட்டிருக்காங்களா, அப்போ 300 பிளஸ் ஒன் அப்படின்னு போடுவோமா, ஏன்னா ஜியோட வேல்யூ வந்து 300 பிளஸ் ஒன்னு, நெக்ஸ்ட் 301 அப்படின்னு வரும். இதான் வந்து இதோட ஆன்சர். வந்து இதோட ஆன்சர் 299 301. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க, 2s மைனஸ் 6 ஆனது 30 எண்ணில், எஸ் னோட மதிப்பை கேட்டிருக்காங்க, எஸ் ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. 2s மைனஸ் 6 ஓட வேல்யூ என்ன, 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ் ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, இதை சால்வ் பண்ணுங்க. 2s இங்க வந்து 30, இங்க 6 இங்கிட்டு போகும்போது பிளஸ் 6 ஆ வருமா, இங்க மைனஸ் 6 இங்கிட்டு வரும்போது பிளஸ் 6 ஆ வந்துருச்சு, 36 அப்படின்னு வந்துருச்சு. இங்க 2s அப்படின்னு இருக்கா. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம், எஸ் அப்படிங்க வச்சுட்டு 36 டிவைடட் பை 2 போடலாம். 1 2 மீதி 1 8 16. அப்ப எஸ் ஓட வேல்யூ என்ன, 18. இதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஏழாவது சம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. எட்டாவது சம் பாருங்க, ஒய் பிளஸ் 7 மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய் பிளஸ் 7 ஈக்குவல் டு 13 எனில் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ ஒய் 13 இங்கிட்டு இருக்க 7 கிட்ட வரும்போது மைனஸ் 7 மாறிச்சு, இங்கிட்டு இருக்க பிளஸ் 7 கிட்ட வரும்போது மைனஸ் 7 மாறிச்சு. 13 7 போச்சுன்னா என்ன வரும், மீதி 6 தான் ஆன்சர். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 6. நெக்ஸ்ட் ஒன்பதாவது சம் பாருங்க, எண்ணிலிருந்து 6 கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. எண்ணிலிருந்து 6 கழிக்க, எண்ணிலிருந்து 6 கழிக்க 8 கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணிலிருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. அப்போ இதோட ஆப்ஷன் என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்க n மைனஸ் 6 ஈக்குவல் டு 8 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க, 3c டிவைடட் பை 4 என்பது 18 எனில் c ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3c டிவைடட் பை 4 என்பது 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. 3c டிவைடட் பை 4ங்கிறது 18 அப்படின்னா c ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. இப்போ c மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 18, இங்கிட்டு இருக்க டிவைட்ல இருக்க 4 மேலே போச்சுன்னா ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளிகேஷன் மாறிடும். இங்கிட்டு மல்டிபிளிகேஷன் இருக்க இங்கிட்டு வரும்போது டிவைட்ல மாறிடும். 4 3 3 6 3 18, 6 4 மட்டும் பண்ணா 24. அப்போ c ஓட வேல்யூ என்ன, 24. இதான் வந்து இதோட ஆன்சர். பயிற்சி 2.2 இருக்க சம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பயிற்சி 2.3 இருக்க சம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக வந்து 7 சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 சம் மட்டும் தான் தேவை. அந்த 2 சம் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு கம்பியின் நீளம் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சமப்பக்க முக்கோணம் கொண்டு பிடிச்சி அதோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சதுரத்தோட பக்கத்தோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பியோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்க, 12s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பி இருக்கு, இந்த கம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா 12s சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பியை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு சமபக்க முக்கோணம், மூணு சமபக்க முக்கோணம் என்ன ஆகணும், 3 பக்கமும் சமமா இருக்கும், சமபக்க முக்கோணத்தை உருவாக்குறாங்க. இந்த சமபக்க முக்கோணத்தோட பக்கத்தோட பக்கத்தோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்தோட நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், இந்த 12s/3 போடலாம். ஏன் 3 போறேன்னு புரியுதுன்னு பாருங்க, சமபக்கம் முக்கோணத்து எத்தனை பக்கம் இருக்கு, 3 பக்கம் இருக்கு, அதனால டிவைட் பை 3 போடுறோம். இப்போ டிவைட் பண்ணுங்க, 4 3 3 4 3 12, அப்போ 4s, ஒரு பக்கத்தோட நீளம் என்ன, 4s. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன பண்றாங்க, இந்த ஒரு கம்பி 12s இருக்க நீளம் உள்ள ஒரு கம்பி என்ன பண்றாங்க, சதுரமா மாத்துறாங்க. நான் அதுவும் சதுரம் மாத்திரம்னா 4 பக்கம் சமமாக தானே இருக்கும். அப்போ 12s/4 எத்தனை பக்கம் இருக்கு, 4 பக்கம் இருக்கு, அதனால 4 போடுறோம். இங்கே வந்து 3 பக்கம், முக்கோணத்துக்கு 3 பக்கம், அதனால டிவைட் பை 3 போட்டோம். இங்கே வந்து சதுரத்துக்கு 4 பக்கம், அதனால டிவைட் பை 4 போடுறோம். 1 4 3 12 இந்த எஸ், அப்போ 3s.
இதோட ஆன்சர் என்னது? 3S தான் இதோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். இதோட வந்து அல்ஜிப்ரா லெசன் வந்து கம்ப்ளீட்டா முடியுது. கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன் கொடுத்துருக்காங்க. கோபால்னு ஒருத்தர் இருக்கான், நெக்ஸ்ட் வந்து கர்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். கோபால் என்ன பண்றாங்க, கர்ணனை விட 8 வயது இளையவன் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் இதுல பெரியவன் வந்து? கர்ணன் தான் பெரியவன். என்னோட எவ்வளவு கம்மியா இருக்கான்? 8 வயது வந்து கம்மியா இருக்கானா? இப்ப என் அப்படின்னு எடுத்துட்டோம், இங்க வந்து n-8 அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதான்னு பாருங்க. இங்க என் அப்படின்னு எடுத்துட்டோம், இங்க n-8 எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா கர்ணன் வந்தா பெரிய பையன், இவனை விட கம்பேர் பண்ணும் போது இவன் வந்து எவ்வளவு? 8 வயது சின்ன பையன். கோபால வந்து கர்ணனை கம்பேர் பண்ணும்போது 8 வயது சின்ன பையன். இப்ப இவனோட வயசு என்ன அப்படின்னா சின்ன பையன் அப்படின்னால -8 போடுறோம். நெக்ஸ்ட் இவரோட வயதுகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க, 30 சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடுதலானா ரெண்டையும் ஆட் பண்ணும், ரெண்டு பத்து வயதை ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 30 வருது. அப்போ கர்ணனோட வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. என்ன ஆட் பண்ணா 2n அப்படின்னு வந்துடும். -8 அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட் இந்த 2n மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 30 இந்த 8 வந்தா +8 அப்படின்னு வரும். அப்போ 38 வந்துருச்சு. இங்க 2n இருக்கா, வெறும் n மட்டும் வச்சுட்டு இந்த சைட் 2 கொண்டு வந்துருங்க. 1 2 மீதி 1 9 2 18. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 19. இதான் வந்து இதோட ஆன்சர். அப்போ கர்ணனோட வயது என்னது? 19. ஏன்னா கர்ணன் வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்? என்னன்னு தானே மென்ஷன் பண்ணிருக்கோம் கர்ணனோட வயது. அப்போ கர்ணனோட வயது வந்து 19. ஃப்ரெண்ட்ஸ், அல்ஜிப்ரா லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்து விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற லெசன் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே வீடியோ கிளியர் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.